ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பே இல்லாமல் எப்படி சாம்பார் செய்யலாம்ன்ட்டு பார்க்கலாம். வாங்க, பருப்பு இதுக்கு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம ஈஸியாகவும் செய்யலாம், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சாம்பார். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் செய்ய ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வந்து வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, இப்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்காங்க குட்டியாக இந்த மாதிரி, இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வீட்டு மிளகாய்த்தூளுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவை எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த மசாலாவோடையே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கொதி வரட்டும். கொதி வர டைமில் நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. கடலை மாவை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். நாம் கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை தண்ணி கொதி வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது கேஸில் சிம்மில் வச்சுட்டு கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஸ்லோவாக இந்த மாதிரி கலந்து கொடுத்த மாதிரியே சேர்த்துக்கணுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா 1-2 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க, நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா கொதிச்சிடுச்சு சாம்பார். இந்த டைமில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கார்னிஷ்க்காக கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. நம்மளோட சுவையான சாம்பார், இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.